வணக்கம் நான் உங்கள் நவிட்ஸ் கிச்சன் அகல்யா நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள்ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு பத்து காஞ்ச மிளகாய் மூணு டேபிள்ஸ்பூன் மல்லி இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முருங்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேங்காய் ஒரு மூடி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் வாணல் வச்சு வாணல் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு பிரெஞ்சு லீஃப் பிச்சு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த மூணுத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற மட்டன் எடுத்து அதில் சேர்த்துப்போம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இதை மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர் அதை ஆட் பண்ணிப்போம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்போட ஸ்பெஷலே இந்த பவுடர் தான் அதை நல்லா கொதித்ததும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து சேர்த்துப்போம் தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுப்பில் இன்னொரு வாணல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் மல்லி இலை இருந்து அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிப்போம் குழம்பு நல்லா கொதிக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்